ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தவிட்டு காளான் கிரேவி பார்க்க போறோம். இந்த பாருங்க, தவிட்டு காளான்னு சொன்னா இது வந்து காட்டுல இருந்து முளைக்கிற சின்ன சின்ன பொடி காளான் தெரியும். பெரும்பாலும் இதை பார்த்துருப்பீங்க. இப்ப டவுன்லயும் விற்கிறதுக்கு வர்றாங்க. கிராமங்கள்ல தான் முன்ன கிடைக்கும், இப்ப இது டவுன்லயும் விற்க வராங்க. காலையில ஏர்லிங் மார்னிங்கே விற்க வந்துருவாங்க. இது வந்து அப்படியும் நம்ம மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும் டேஸ்ட். இதோட டேஸ்ட் நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த கிரேவி போட்டிருக்கேன் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாயை வச்சிருக்கேன் அடுப்புல. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்க, நான் இதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய். இதுல கிராம்பு, இந்த பாருங்க ரெண்டு கிராம்பு அப்படி பிச்சு போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா நமக்கு நல்ல மணமா இருக்கும் அப்படி பிச்சு போட்டோம்னு சொன்னா. அதே மாதிரி பட்டை, சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கலாம். பாருங்க, அதுல சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும், ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால சின்ன வெங்காயம் போடுங்க. இப்போ பாருங்க, மிக்சியில் இஞ்சி பூண்டு இந்த தக்காளி இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருளில் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நான் இதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். இதில் சில்லி பவுடர், நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு வேற போட்டிருக்கோம், ரொம்ப காரம் வேண்டாம், அரை ஸ்பூன் மட்டும் போதும் சில்லி பவுடர். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடலாம். கொஞ்சம் மல்லித்தூள், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். நல்லா இதை கிரேவி நல்லா இப்படி நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம அந்த காளானை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த காளான்ல நல்லா நிறைய தண்ணி விடும், அதனாலதான் நான் ஏற்கனவே காளால நிறைய தண்ணி இருக்கிறதுனால தண்ணி நிறைக்கும் வடிச்சு வச்சிருந்தேன். காளான் வந்து நிறைய உப்பு போடக்கூடாது காளானுக்கு. காளான், நண்டு, இந்த முயல் கறி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய உப்பு விடக்கூடாது. போட்டோம்னா அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி உப்பு கரிச்சிட்டு ஆயிரும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சோம் பார்த்திங்க, அதை ஊற்றிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடலாம்.
நம்ம தோசை இட்லி தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சிடலாம். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போட்டுடலாம். மல்லி இலை, காளான் இதெல்லாம் நல்லா சுத்தமாக நம்ம கழுவி யூஸ் பண்ணணும்ப்பா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாந்தி வயிற்று போக்கு கண்டிப்பாக உண்டாயிரும். ஏன்னா ரொம்ப அந்த காளான் தான் வாந்தி வயிற்று போக்கை உண்டு பண்ணுறது. சுத்தமாக கழுவணும் அந்த காளான். இந்த தவிட்டு காளான் வந்து கிராமத்தில் பிடுங்குற காளான் வந்து உங்களுக்கு மண் ரொம்ப இருக்கும். இந்த மண்ணை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை அலசினாலுமேமோ நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது அந்த காளானெல்லாம் சுருங்கிடும் பாருங்க. சுருங்கணும்னா உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் கக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி இருந்தாலும் அந்த பாருங்க கீழே நெரு நெருன்னு கொஞ்சம் மண் நம்மளுக்கு தட்டுப்படும். அதனால தான் கொஞ்சம் கிரேவியாக வச்சிட்டோம்னா நம்ம லாஸ்ட்டில் மண் இருக்கா என்னன்னு கூட பார்த்துக்கலாம். இது நான் அஞ்சு தடவை கழுவிருக்கேன். அப்படி இருந்து பாருங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் இதில் தெரிய காணோம், சத்தம் கேட்க காணோம். இல்லாட்டி சரி மண் இருக்கும், நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம வாயில் கடி போடும். அதனால் இது நம்ம சுத்தமாக கழுவி எப்பயுமே காளான் வந்து சுத்தமாக கழுவி உடனே வாமிட் உண்டு பண்ணிடுறது காளான் வந்து. அதனால் நல்லா கழுவி நல்லா நீட்டாக வைங்க. இந்த தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. நான் பலகாரங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். என்னோடய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து பண்ணுங்கள். ஓகேயா, பாய்.